வேலையும் வாங்கிட்டு 1.5 வருஷம் கழிச்சு இந்த அப்ரைசல் ஃபார்ம்ல செல்ஃப் எவாலுவேஷன் ஷீட் அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. 100 மார்க் கொடுத்து உனக்கு நீ எவ்வளோ மார்க் கொடுத்துருக்க, நீ எத்தனை வேலை செஞ்சிருக்க, அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணுன்னு. ஒரு 10 பேர் நாங்கள் வேலைக்கு புதுசாக சேர்ந்தோம். நான் என் கூட இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே யங்ஸ்டர்ஸ், காலேஜ் முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக போயிருக்கோம். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா 100க்கு 65, 66 எல்லாம் கொடுத்துக்கிட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி குடும்ப கஷ்டம், நான் வேற சமையா வேலை செஞ்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ நான் அந்த பண்ண வேலையெல்லாம் வச்சு நான் 96 மார்க் கொடுத்துக்கிட்டேன். எனக்கு எல்லாம் சிரிச்சாங்க, ஐயா பைத்தியம், அங்கே போனால் திட்டுவாங்க உடனே, 96 கூட அப்படியே அடிச்சிருவாங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ இந்த அப்ரைசல் வச்சு தான் சம்பளம் உயருமா இல்லைனா வந்து 1000 ரூபாய் உயருமா 20000 ரூபாய் உயருமாலாம் தெரியும். ஸோ ஒரு அந்த அப்ரைசல் மீட்டிங்கில் 65 மார்க் கொடுத்து 60 மார்க் கொடுத்து போன என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓ மேலே நான் வச்ச நம்பிக்கையோட, நீ வச்ச நம்பிக்கையோட நாங்கள் நிறையா நம்பிக்கை வச்சுருக்கோம் +5, 70 மார்க் இருந்தால் போ, நீ எவ்வளோ போட்டிருக்க 60, நான் உனக்கு 65 போடுறேன் போ அப்படின்னு அமைச்சிருக்காங்க. எனக்கு போனேன், நான் 96 மார்க் போட்டிருந்தேன், எனக்கு அவங்களும் அதே 96 மார்க் போட்டு நீ நல்லா வேலை செஞ்சுருக்க போன்ட்டாங்க. ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவங்க எல்லாரோட சம்பளமும் 1000 ரூபாய், 500 ரூபாய், 850 ரூபாய்லாம் ஏறிச்சு, எனக்கு 22500 ரூபாய் ஆச்சு. என்னோடய லைஃப்பில் என்னோடய முதல் லெசன் அது, யாருக்குமே அவங்க மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா, நம்பலை அப்படின்னா அடுத்தவங்க நம்மளை நம்பவே மாட்டாங்க. அது வந்து நான் அன்றைக்கி கற்றுக்கிட்டேன். இப்போ எல்கேஜி படம் அப்படின்னு ஒரு படம் எடுக்கும்போதும் என் கூட இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸே சொன்னாங்க, பாஸ் 10 படத்தில் காமெடியெல்லாம் நடிச்சுட்டு போங்க, சும்மா உங்களை வச்சு யார் 4 கோடி ரூபாய் போட்டு படம் எடுப்பாங்க அப்படின்னு 2 வருஷம் முன்னாடி. இல்லைடா யாராவது ப்ரொடியூசர் கிட்ட போய் ஏ 4 கோடி ரூபாலாம் போயிடும் பாஸ், அதெல்லாம் வேணாம், நீங்கள் நடிச்சுட்டு போங்க, 30 படம் 2 வருஷத்தில் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. இல்லை வேணாம், அந்த 30 படத்தில் வந்து மொக்கையாக நடிக்கிறதுக்கு நான் எனக்கு ஒரு நல்ல படம் எடுத்துப்பேன்னு நினச்சி என் மேலே இருக்கிற நம்பிக்கையில் நான் போனேன். இன்றைக்கி 5 கோடி ரூபாய் போட்டு எடுத்த படம் கிட்டத்தட்ட 4 மடங்கு ப்ராஃபிட் அதை எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, மற்றவங்க நம்மளை நம்பலாமல் இருக்கலாம், ஆனால் சம்வேர் யூ ஹேவ் டு பிலீவ் யுவர் செல்ஃப். அந்த பிலீவ் யுவர் செல்ஃப் எல்லாமே வந்து வெளியிலேருந்து எனக்கு கற்றுக்கல, நான் வந்து வேலைக்கு போனதுக்கப்புறம் கற்றுக்கல, என் காலேஜில் நான் கற்றுக்கிட்டேன். என் காலேஜ் வந்து என்னோடய காலேஜ்ன்ற ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும், நான் படித்த இடம் அதுதான். உங்களுக்கும் நான் படிக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 15 வருஷம் முன்னாடி காலேஜில் இந்த மாதிரி ஒரு மேடை கிடச்சிதுன்னா ஒரு சான்ஸ் கிடைக்கும், அதில் சான்ஸை நம்மளோட திறமையை வெளிப்படுத்தலாம். ஆனால் இன்றைக்கி உங்கள் எல்லாருக்குமே உங்கள் கையில் இருக்கிற மொபைல் தான் உங்களோட மேடை. இந்த மொபைலில் போயிட்டு நான் நகை வெட்டினேன்னு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியும் போடலாம், அதே மொபைலை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பாட்டு ஷார்ட் ஃபிலிமு கோலம் போடுறது, எனக்கு மசாஜ் நல்லா பண்ண தெரியும், எங்கள் தாத்தா கிட்டே நான் கால் பிடிச்சி விடுவேன், நீங்கள் போட்டால் கூட நீங்கள் வைரலாகவே. ஸோ உங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இன்னொருத்தர் மேடை கொடுக்கணும், இன்னொருத்தர் கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் எவர் வெயிட் ஃபார் சம்படி எல்ஸ் டு கிவ் யூ அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அது கரெக்ட் கிடையாது, உங்களோட திறமையை நீங்கள் தான் வெளிக்கொடுத்துட்டு வர முடியும். அதுக்கு தேவை 1 GB டேட்டா. உங்கள் எல்லாருக்கும் ஜியோ ஃபோன் இருக்கும், ஏதோ ஃபோன் இருக்கும், அதில் இருக்கிற டேட்டாவை தயவுசெய்து அதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி காலேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு ரிக்வஸ்ட், நான் நிறைய காலேஜில் போகிற இடத்துலாம் இதை சொல்லுவேன், என்விரான்மெண்ட் சயின்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அது எதுக்கு இருக்குன்னு அதுக்கே தெரியாது, ரொம்ப வருஷமாக நான் படிக்கும் போதுலேருந்தே இருக்குது. அது எழுதும்போது சும்மா ஓபியில் ஒரு சப்ஜெக்ட், இதில் குத்தி விட்றக்கூடாதுன்றதுக்காக எழுதுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற சப்ஜெக்டை உங்கள் காலேஜில் ஒரு ப்ராக்டிக்கல் ஸ்டடியாக வைங்க. உங்கள் காலேஜ் பக்கத்துலேயே ஏரி கொள்ளலாம் இருக்கும், ஃபஸ்ட் இயர் சேர்கிற பையனை 4 வருஷத்தில் இது தூர்வாரிட்டு வாங்க உங்கள் பேச்சில், உங்களுக்கு நாங்கள் 25 மார்க் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ ஒரு பையன் பேட்ச் விட்டு பாஸ் ஆகும்போது ஒரு குளத்துக்கு அந்த பேட்சோட பேரை வைக்கலாம், அதனால ஏதாவது யூஸும் இருக்கும். இல்லைனா அந்த என்விரான்மெண்ட் சயின்ஸ் பற்றி பிசாக்கு பிரயோஜனம் இல்லை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்களோட செல்வாக்கை யூஸ் பண்ணி 2 பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணி அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட அதை புஷ் பண்ணுங்கள்.